தமிழ் தெலுங்கு தேச கட்சி அதனுடைய தலைவர் ராஜ்குமார் நாயுடு என்பவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் அன்பு தம்பி துரைமுருகன் அவர்களையும் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தம்பி தீரன் திருமுருகன் அவர்களையும் தமிழக அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதுவும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய ராஜ்குமார் நாயுடு அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ் தேசிய இனமீட்சிக்காக களத்திலே போராடுகிற இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியலை மீட்டெடுக்க போராடுகிற தலைமைகளை ஆளுமைகளை கைது செய்வதற்கு இது ஒன்றும் நாயக்கராட்சி காலம் அல்ல என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இது பிரபாகரனின் காலம். தன்னுடைய சொந்த நிலத்தில் தமிழ் தேசிய பேரினத்தினுடைய மக்களாகிய நாங்கள் தன்னைத்தானே ஆட்சி செய்கிற ஒரு அரசியலுக்கு வடிவம் கொடுக்கிற ஜனநாயக வழிமுறைகளை வடிவம் கொடுக்கிற பணியை மேற்கொண்டு வருகிறோமே தவிர இது எந்த இனத்திற்கும் எதிரான எந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் எதிரான ஒரு அரசியலை இங்கே யாரும் முன்வைக்கவில்லை என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோக தமிழ் நிலத்தில் தெலுங்கர் அடையாளங்களை நிறுவுவது என்பதை யாரும் ஏற்க முடியாது. நீங்கள் திருமலை நாயக்கருடைய சிலைகளையோ நினைவு சின்னங்களையோ அல்லது கெட்டிபொம்மு நாயுடுடைய சிலைகளையோ நினைவு சின்னங்களையோ ஆந்திராவிலோ தெலுங்கானாவிலோ நிறுவுவதில் யாருக்கும் எந்த சிக்கலும் அல்ல. அதே போல இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு உணர்த்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் வாழக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு எதிராக யாரும் எதுவும் பேசவில்லை. அதேபோல இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய அல்லது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேச மக்களுக்கு எதிராக யாரும் இங்கே எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்து பல படுகொலைகளை செய்து தமிழருடைய நிலங்களை எல்லாம் பறித்து தமிழர்களை தன்னுடைய சொந்த மண்ணிலே அடிமைகளாக்கி தமிழினம் இன்று வரை தமிழ்நிலத்தை ஆளுவதற்கு அருகதையற்ற நிலமாக அருகதையற்ற மக்களாக மாற்றி அமைத்து திராவிடம் என்கிற பெயரிலும் அரசியல் நடத்தி இன்றைக்கு சொந்த நிலத்திலேயே தமிழர்களை ஏதிரிகளாக அகதிகளாக ஆக்கி வைத்திருக்கிற அந்த அவலத்தை அந்த திராவிட அரசியலை தமிழ்நிலத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற நோக்கில் இங்கே இந்த மண்ணுக்கான இந்த மண்ணின் விடுதலைக்கான அரசியலை முன்வைக்கிற பணியைத்தான் அண்ணன் சீமான் உட்பட நாங்கள் உட்பட அனைவரும் முன்னெடுத்து வருகிறோமே தவிர இது எந்த மொழி பேசும் மக்களுக்கும் எந்த இனத்தை சார்ந்த மக்களுக்கும் எதிரான ஒரு அரசியலை நாங்கள் இந்த மண்ணிலே முன்னெடுக்கவில்லை என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மண்ணின் மக்களை வெளியேற சொல்லுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை ராஜ்குமார் நாயுடு அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த தமிழ் தேசியவாதியும் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு மக்களை வெளியேறி செல்லுங்கள் என்று எப்போதும் கூறியதில்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் இங்கே வாழ்வதற்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் எந்த நாட்டிற்கும் செல்லலாம், அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய உரிமை. ஆனால் தமிழர்கள் யாரும் தமிழ் தேசிய தலைமைகளும் ஆளுமைகளும் அவ்வாறு சொல்லவில்லை. தமிழ் தேசிய அரசியல் என்பது அந்த அரசியல் முன்வைக்கிற முழக்கம் என்பது வந்தவர்கள் வாழட்டும் தமிழர்கள் ஆளட்டும் இதுதான்
எம்முடைய அரசியல் நிலைப்பாடு வந்தவர்களை வாழாத என்று சொல்லவில்லை, எம்மை ஆளாத என்றுதான் சொல்லுகிறோம். இதுதான் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடு. ஆகவே இதில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த வேலையை யாரும் அருள் கூர்ந்து செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இந்த மண்ணிலே தமிழ் தெலுங்கு தேச கட்சி என்று வைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழினத்திற்கு எதிராக இப்படி பேச முடிகிறது என்று சொன்னால், இதேபோல் ஆந்திராவிலோ தெலுங்கானாவிலோ தெலுங்கு தமிழ் தேச கட்சி என்று ஒரு தமிழன் அங்கே அரசியல் கட்சியை தொடங்கிவிட முடியுமா? அல்லது ஆந்திராவிலோ தெலுங்கானாவிலோ சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ ஒரு தமிழன் போட்டியிடவாது செய்ய முடியுமா? ஊராட்சி மன்ற தேர்தலில் கூட போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா? எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே வளமோடும் ஆளுமையோடும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழினத்தை அடிமைப்படுத்துகிற அந்த சிந்தனை அகல வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தமிழர்களை எதிர்த்து அண்ணன் சீமானை கைது செய்ய வேண்டும் என்று இங்கே பேச முடிகிறது என்று சொன்னால், அது நூறாண்டு காலமாக திராவிடம் என்கிற பெயரிலே இங்கே அரசியல் நடத்திய ஆட்சி நடத்திய அந்நிய மொழிக்காரர்கள் செய்த அந்த திராவிட நச்சு நரகல் அரசியலினுடைய விளைவுதான் இப்படி உங்களை பேச வைக்க முடிகிறது. ஆகவே நாங்கள் தொடுக்கிற போர் திராவிடம் என்கிற அந்த தத்துவத்திற்கு இல்லாத போலி தத்துவத்திற்கு எதிராக முன்னெடுக்கிற அரசியல் போர், ஜனநாயக வழிமுறையிலான அரசியல் போர். திராவிடம் என்கிற அந்த போலி கோட்பாட்டை போலி கருத்தியலை தமிழ்நிலத்திலிருந்து அகற்றி அழிப்பதற்கான ஒரு அரசியல் போரைத்தான் நாங்கள் இங்கே தொடங்கி இருக்கிறோம். இது எந்த இனத்தை சார்ந்த எந்த மொழியை சார்ந்த மக்களுக்கும் எதிரானது அல்ல. இது மண்ணின் மக்களுக்கான ஒரு விடுதலை அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம் என்பதை தமிழ்நிலத்தில் வாழக்கூடிய அந்நிய மொழி பேசக்கூடிய அத்தனை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இங்கே தம்பி தீரன் திருமுருகனாக இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தமிழக அரசு அறிவித்திருக்கிறது சென்னையிலே கெட்டிவம்மு நாயுடுவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று. அது தேவையற்றது, தமிழகத்தில் அது தேவையற்றது என்று தங்களுடைய கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இந்திய விடுதலைக்காக கெட்டிவம்மு நாயுடு அப்படி ஒன்றும் பெரிதாக குடுங்கி தள்ளவில்லை என்று அவர்கள் தன்னுடைய பாணியிலே அந்த கருத்தை சொல்லுகிறார்கள். அடுத்து தமிழகத்தில் இங்கே தமிழ் மன்னர்களுக்கு சிலை இல்லாத போது திருவலை நாயக்கருக்கு சிலை வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆக இதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நீங்கள் கருணாநிதி செய்ததைப் போல ஜெயலலிதா செய்ததைப் போலவே இங்கே அரசியல் நடத்த வேண்டிய நிலை இல்லை, அதை நீங்கள் தொடர வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அந்நிய மொழிக்காரர்கள், அவர்கள் இந்த மண்ணிலே அச்சத்தோடு அரசியலை நடத்தினார்கள். அதன் வெளிப்பாடுதான் அந்நிய மொழிக்காரர்களை ஆதரித்து அவர்களுடைய அடையாளங்களை இங்கே நிலைநிறுத்தி தமிழ் சாதிகளை பிரித்தாண்டு சாதி கலவரத்தை உண்டு பண்ணி கலவரத்தீங்களை திராவிடம் வளர்த்து அவர்கள் இங்கே அரசியல் நடத்த வேண்டிய தேவை அந்நிய மொழிக்காரர்களான ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் இருந்தது. ஆனால் தமிழை தாய்மொழியாக கொண்ட மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மரியாதைக்குரிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த நிலை தேவையில்லை. ஆகவே நீங்கள் இங்கே தமிழர் அடையாளங்களை நிறுவுவதற்கு முன்வர வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியவாதிகளுடைய கோரிக்கை. அதைத்தான் தம்பி தீரன் திருமுருகன் தொல்காப்பியர் சிலையை நிறுவுவோம் என்று சொல்லுகிறார். தொல்காப்பியருக்கு எங்கேயாவது சிலை இருக்குதா? அதை வைக்கலாம்ல தமிழ்நாடு அரசு. அடுத்து இந்த மண்ணை பன்னெடுங்காலமாக ஆண்டு நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களுக்கு இங்கே சிலை எங்கே? சோழ மன்னருடைய சிலை இந்த நாட்டிலே எங்கே இருக்கிறது? சேர மன்னர்களுக்கு இங்கே நாம் சிலை எடுக்க போவது எப்போது? ஆகவே கெட்டிவம்மு நாயுடு
திருமலை நாயக்கர் போன்ற தெலுங்கர்களுடைய வல்லாதிக்கத்தை நிலைநாட்டுகிற தமிழ் நிலத்தில் தெலுங்கர்களுடைய வல்லாதிக்கத்தை நிலைநாட்டுகிற தமிழருடைய அவமான சின்னமாக திகழக்கூடிய சின்னங்களை மீண்டும் மீண்டும் தமிழ் நிலத்தில் நிறுவுகிற சிந்தனையை அந்த திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கைவிட்டு விட்டு நம்முடைய முன்னோர்களான பாண்டியர்களுடைய சிலையை நீங்கள் நிறுவ வேண்டும், குறிப்பாக மதுரை மாநகரில் கன்னடர்களை விரட்டியடித்து பாண்டிய நாட்டை மீட்ட கடுங்கோன் பாண்டியனுக்கு தமிழக அரசு சிலை வைக்க வேண்டும், அந்த அறிவிப்பை உடனடியாக அறிவிக்க வேண்டும். கெட்டிவோம் நாயுடு, திருமலை நாயக்கர் போன்றவருடைய சிலைகளை தலைநகர் சென்னையிலே நிறுவுவதற்கு அறிவித்த அந்த அறிவிப்பை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று அன்போடும் பண்போடும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக இங்கே வாழக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தமிழருடைய இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு ஈழம் எப்படி வீழ்த்தப்பட்டதோ சிங்களவர்களால், அதை போல் தமிழகம் நாயக்கர் ஆட்சியில் வீழ்த்தப்பட்டது, வீழ்ந்து மீண்டும் தமிழினம் இட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழர்கள் ஆட்சி செய்தால்தான் இங்கே வாழக்கூடிய தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இன்னவர மொழி பேசக்கூடிய மக்களுடைய நலனும் இந்த தமிழ் தேசிய அரசியலில், தமிழ் தேசிய அரசு அமைவதில் தான் இருக்கிறது என்கிற அந்த பேருண்மையை புரிந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தலைமைகளையும் ஆளுமைகளையும் பிற மொழி பேசக்கூடிய மக்களும் ஆதரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை சொல்லி திரு ராஜ்குமார் நாயுடு, தெலுங்கு பேசும் என்ன கட்சி, தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி, முதல்ல இந்த கட்சியினுடைய பெயரை மாற்றுங்கள், நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீர்கள், இரும்பு கரம் கொண்டு சீமானை அடக்க வேண்டும் என்று. தூள் தூளாயிடும், இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியாது, ஈயத்தை கொண்டு அடக்க முடியாது. ஆகவே இது போன்ற சிந்தனைகளை நீங்கள் விட்டொழித்து விட்டு உங்களுடைய வேலையை பாருங்கள்.